அவை உறவுகள் இறைவனாலயம், உள்ள உறவுகள் இறைவனாலயம், உறவின் உறவுகள் இறைவனாலயம் ஆலயம். கும்பாராத்தையும் குத்துவிளக்கு ஏற்றுதலும். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சூரியன் இல்லாமல் சந்திரன் ஒளி இல்லை, சந்திரன் இல்லாமல் குளிர்ச்சி இல்லை, அதுபோல கடும் பயிற்சி விடாமுயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை. முயற்சியும் பயிற்சியும் வெற்றியின் தாரக மந்திரம் என்ற ஆழமான அழுத்தமான கருத்தினை மையப்பொருளாக்கி புனித பேருது பவுலும் இறைவேண்டலுடன் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருத்தொந்தையர்கள் அனைவரையும் கும்ப ஆராத்தை எடுத்து மங்கள திலகமிட்டு மாவரன் கிறிஸ்துவின் பலியை நிறைவேற்ற அன்புடன் அழைக்கிறோம். அழைக்கின்றோம்
இறையாசிர் பர வந்த இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். குத்து விளக்கு ஏற்றுதல். எரிகின்ற விளக்காயிரு, அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும் என்று மனிதன் கடவுள் மீது நம்பிக்கையும் ஆழமான அன்பையும் கொண்டு வாழ அழைக்கப்படுகிறான். ஆண்டவனின் அழைப்புக்கு தலைவணங்கி ஆண்டுகள் பல்லாண்டு இறைப்பணியை இன்முகத்தோடு ஆற்றி வரும் அருள்தந்தையர்கள் அனைவரையும் ஒளியேற்றி இவ்வூர் மக்கள் வளமடைய இன்று விழா காணும் புனிதர்களின் ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க அருள் வேண்டி ஒளியேற்றுகிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளோ கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய 9ஆம் நவநாள் திருப்பலிக்கு
வீரவாள் சின்னப்பரணியரின் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியில் பேதுரு பவுலும் இறைவேண்டலும் என்ற மைய கருத்தினை கேட்டு சிந்தித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இறைமகன் நேசு தோற்றுவித்த கத்தோலிக்க திரு அவையின் இரு பெரும் தூண்களாக புனித பேதுரு, புனித பவுல் ஆகியோரின் பெருவிழாவை பெருமகிழ்ச்சியுடன் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இவர்கள் இருவருமே உயிர்த்த இயேசுவினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர்கள். திரு அவையை பறந்துபட்ட உலகிற்கு கொண்டு சென்றவர்கள். இயேசுவிற்காக, திருச்சபைக்காக தங்களையே தியாகம் செய்தவர்கள். இயேசுவோடு பலகாலம் தங்கியிருந்து அவரது போதனைகளை கேட்டு அருஞ்செய்களை கண்ட இவர்களை இயேசு பேர் பெற்றவன் என அழைக்கின்றார். இருவருமே பேர் பெற்றவர் ஆகின்றனர். இறைவன் திருத்தூதர்களான புனித பேதுரு பவுலை தமக்காக பயன்படுத்தினார். மனமாற்றத்தையும் இறைவனிடம் முழுமையாக தஞ்சம் புகுதலையும் நம் புனிதரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம். நாம் புனிதர்களைப் போல இறைவேண்டல் செய்து நம் வாழ்வில் மனமாற்றத்தையும் பெற்று நற்செய்தி அறிவிப்பதில் தளராத உள்ளம் கொண்டு வாழவும் புனிதர்களின் ஆசீர்வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சின்ன ரோமாபுரி சேர்ந்தமரம் பங்கு புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தினுடைய 386வது ஆண்டு பெருவிழாவையும் 171வது தேர் திருவிழாவையும் இன்றைய நாளில் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நிறைவேற்றுகிற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தல் அதிபருமான அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும் பேதருவும் பவுலும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் இன்றைய நாளில் இறை வார்த்தையை நமக்கு பகிர்ந்து தர வந்திருக்கிற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது பாளையம் செட்டிக்குளத்தினுடைய பங்கு தந்தையுமான அருட்திரு முனைவர் ஜோமிக்ஸ் அவர்களையும் இணைந்து வந்திருக்கிற அருட்தந்தையர்கள் அனைவரையும் இறை மக்கள் அனைவரின் பெயரால் கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 9ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற நமது பங்கின் வீரவாழ் சின்னப்பர் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், கல்வியில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியம் நிறைவாக கிடைக்க இந்த கல்வாரி வலியை வீரவாழ் சின்னப்பர் அணியினுடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த 9ஆம் நாள் நவநாளில் திருப்பலியின் நிறைவில் அனைவருக்கும் அசன விருந்து வழங்குகிற புனித அந்தோணியார் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு கூடி வந்திருக்கிற நம் அனைவரின் தேவைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கைகளை குவிப்போம். இறை வேண்டல் ஆண்டை சிறப்பிக்கிற நாம் கொடியேற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு திருவிழா குறிப்பிட்ட வகையில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பங்கிற்கும் தர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன என்று நாம் இடைவிடாமல் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெப விண்ணப்பங்களை நம்முடைய மனக்கண்களுக்குள் கொண்டு வருவோம். பெருவிழா திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென்.
போற்றுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. மகிமைப்படுத்துகின்றோம் ஆராதனை 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 பொறுத்து மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலா பாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீர். செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையிடம் பல புறத்தில் வீற்றிருக்கும் தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர் மன்றாடுவமாக. இதய அமைதியே இறைவாம் திருத்தூதர்களான பேதுரு பவுல் எனும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிடவும் மை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணகக் கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதேபோல் அவர்கள் வழிகாட்ட முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது கிறிஸ்துவாம் கற்பாறையின் மீது தமது நம்பிக்கையை வைப்போர் என்றும் அசைக்கப்படுவதில்லை கைவிடப்படுவதில்லை என்னும் திடம் தரும் செய்தியை தருகின்றது. தொடக்க திரு அவை ஜபிக்கும் திரு அவையாக அதன் வழி கிறிஸ்து என்னும் கற்பாறையின் மீது தமது நம்பிக்கையை வைத்து வெற்றி பெறுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுவதை கவனமுடன் கேட்போம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் ஏரோத அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோப்பை வாளால் கொன்றான்.
அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மையென்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அருளாலே நிறைத்தீர் உம் வார்த்தை வழியில் நான் வாழ்வேன். சுமை நாளும் தாங்க பலம் தாரும் தேவா சோகத்தை சுகமாக்கவே. ஆன்மதாகம் தீர்க்கும் வார்த்தை இயேசுவேவும் வார்த்தையே இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து அரசனின் படைவீடர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது ஆண்டவர் நம்மீது நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுக்கிறது. நாம் நல்லதோர் போராட்டத்தில் ஈடுபட்டு என் ஓட்டத்தை முடித்து விட்டுவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை இன்னும் அதிகம் வலுப்படுத்துவார் என்று கூறும் இவ்வாசகத்தை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி எடுப்போம். இரண்டாம் வாசகம் தீமோத்திற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4
இதை வசனங்கள் 6-8 வரை, மேலும் 16-18 வரை. நான் இப்பொழுதே என்னை பலியாக படுக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்விற்கான வெற்றி வாகையை. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியாக அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுபவர் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதல் முறை வழிகாட்டிய பொழுது எவரும் என் பக்கம் இருந்ததில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அது அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கழைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அனைவருக்குமே என்றென்றும் ஆட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. பிரிவு 16, இறைத்தர் வசனங்கள் 13-19 வரை. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 16, இறைத்தர் வசனங்கள் 13-19 வரை. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படுகின்ற சேர்ந்தமரம் பங்கில் 1987-88களிலே பங்கு தந்தையாக பணியாற்றிய அந்த காலம் உண்மையிலேயே மனதில் பசுமையாயிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த ஊருக்கு வருகிற பொழுது அந்த நினைவுகள் வந்து செல்லுகின்றன. நான் இங்கே பணியாற்றிய பொழுதுதான் உண்மையான ரோமாபுரியில் படிப்பதற்கு பணியாற்றுவதற்கு அழைப்பு பெற்றேன். ஆகவே புனித சின்னப்பர் ராயப்பர் இவர்களுடைய பரிந்துரை என்னுடைய வாழ்வில் வல்லமையாய் இருந்தது. அதற்காக இந்த மாபெரும் திருச்சபையின் தூண்களுக்கு, திருத்தூதர்களுக்கு, புனிதர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவையின் மாபெரும் தூண்களான இந்த இருவரும் அப்போஸ்தலருடைய விழாவை ஒவ்வொரு ஆண்டும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுகிற சேர்ந்தமரம் பங்கு மக்களுக்கு, பங்கு தந்தைக்கு, அருட்சகோதரிகளுக்கு, இந்த விழாவில் பங்கெடுக்க பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து செல்கின்ற அருமையான நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த திருவிழா பெருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, அடுத்த ஆண்டு நம் ஆண்டவர் இயேசு பிறந்த 2025 யூபிலி ஆண்டு என்று கொண்டாட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நாம் அதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தயாரிப்பின் காலத்தை இறைவேண்டல் ஆண்டு என்று திருத்தந்தை அவர்கள் பிரகடனப்படுத்தி நாம் ஜெபத்தில் ஆளப்பட, ஜெபத்தில் இன்னும் கவனத்தை செலுத்த நமக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். திருத்தந்தையினுடைய இந்த அறைகூவலை, அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய பங்கின் விழாவிலே மையப்பொருளாக ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, நம்முடைய வாழ்வில் ஜெபத்தில் ஆளப்படும்படியாக வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருட்தந்தையர்களும் அருமையான தலைப்பில் இங்கு மறையுரை ஆற்றியிருக்கிறார்கள். இந்த வரிசையில் நம்முடைய பங்கு தந்தை பாசமிகு ஜெகன்ராஜா அவர்கள் இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு தந்திருக்கிற தலைப்பு பேதுருவின் இறைவேண்டலும் பவுலின் இறைவேண்டலும் ஆகும். இந்த நாளை சிறப்பு செய்கின்ற அனைவருக்கும் சிறப்பாக வீரவாள் சின்னப்பர் இளைஞர் இளம்பெண்கள் அணிகளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரவாள் என்றவுடனே ஏதோ நம்முடைய சின்னப்பர் கையில் ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறார், அதை வைத்து கொண்டு நாம் யார் யாரையும் போட்டு தாக்கலாம் என்கிற ஒரு கருத்தினை நீங்கள் இதயத்தில் கொண்டு விடக்கூடாது. ஏனென்றால் அதே சின்னப்பர் தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6 வாள் என்றால் என்ன, எதற்காக அந்த வாள் என்று அவர் நமக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகிறார். எனவே பொல்லாத நாள் வரும்போது அதை எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். வாழை வச்சு டிஷ்யும் டிஷ்யும் சண்டை போடுவீங்க, அது மாத்திரம் பத்தாது. கேடையும் வேணும், ஏத்து கண வருகிற பொழுது தடுப்பதற்கு அதையும் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாய் கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கையில் அடையாளமாக வாள் இருக்கிறது, வீர வாள். அது என்னவென்றால் பைபிள் தான், ஆண்டவருடைய வார்த்தை தான். அதுக்கு இன்னொரு பெயர் என்னென்றால் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய இந்த கருக்கான வாளினும் கூர்மையானது. எது கூர்மையானது? வாள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அது சொல்லித்தருகிறது. ஆகவே இந்த வார்த்தை
அது நம்மை இறைவேண்டலுக்கு அழைத்து செல்கிற ஒரு ஊற்று, ஒரு கருவி என்று திருச்சபையினுடைய மறைக்கல்வி நூல் சொல்லித் தருகிறது. நாம் இறைவேண்டல் நன்றாக செய்வதற்கு இறைவார்த்தை ஊற்றுக்கு திரும்ப வேண்டும். திருச்சபையினுடைய விழாக்களில், பக்தி முயற்சிகளில், வழிபாடுகளில், கொண்டாட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் ஜபங்களை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நிகழும் நிகழ்வுகளில் நாம் கடவுளை தேடும்படியான தூண்டுதல் இருக்கிறது. அவற்றிலே நாம் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், தேட வேண்டும் என்று திரு அவை நமக்கு சொல்லித்தருகிறது. அதில் முதலாவதாக வருகிற ஊற்று இறைவேண்டலுக்கு இந்த வீர வாழ், இந்த இறை வார்த்தை. ஆகவே நாம் நன்றாக ஜெபிப்பதற்கு பைபிளை ஜெப புத்தகமாய் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தினை இதயத்தில் கொண்டவர்களாக இன்றைக்கு தந்தை அவர்கள் தந்திருக்கிற இந்த தலைப்புக்குள்ளாக நாம் செல்வோமாக. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவர்கள் ரொம்ப நல்லவர்கள். ஏனென்றால் நிறைய நற்பணிகள் செய்கிறவர்கள். ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறது, வாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் உதவி செய்வோம், அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணை வெட்டி போடுவோம், அந்த வீட்டைக்கு கொஞ்சம் உதவிகள் செய்வோம் என்றால் உடனடியாக உதவிகள் செய்ய ஓடோடி வந்து விடுவார்கள். நாம் விழா கொண்டாடுகிறோம், வரி வைத்திருக்கிறோம், ஒரு 2000 ரூபாய் வரி, ஒரு 5000 ரூபாய் நன்கொடை கொடுங்கள் என்றால் கூட அதையும் தாராளமாக அள்ளி கொடுத்து விடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் பலவீனமாக இருக்கிற ஒரு துறை இருக்கிறது, அது என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுவது தான். வாங்க கோயிலில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஆ அவங்கள கூப்பிட்டு போங்க, இவங்களை கூப்பிட்டு போங்க, அந்த அக்கா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அண்ணி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க என்று நாம் அவர்களை தள்ளி விட்டுட்டு பின்னால் வெளியே உட்கார்ந்துருப்போம். எங்கேயாவது வீடுகளுக்கு போகிற பொழுது, சரி ஒரு ஜெபம் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சுனா, ஃபாதர் அதை நீங்களே சொல்லி முடிங்க ஃபாதர் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ண வேண்டுமென்றால் உடனே ஒரு புஸ்தகத்தை தூக்கிட்டு வர்றாங்க, அதைத்தான் அவர்களுக்கு ஜெபிக்க தெரிகிறது. சொந்தமாக ரெண்டு வார்த்தைகளை சொல்லி ஆண்டவனிடத்தில் ஜெபிக்க நிறைய பேருக்கு தெரியவில்லை. நாம் ஜெபத்தில் பலவீனர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பொத்தம் பொதுவாக நான் எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறேன், எல்லா குருக்களையும் சொல்லுகிறேன், எல்லா கன்னியர்களையும் சொல்லுகிறேன், எல்லா ஊழியர்களையும் சொல்லுகிறேன், நாம் பொத்தம் பொதுவாக ஜெபத்தில் மிகுந்த பலவீனர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் அவ்வளவு கவர்ச்சியாய், அவ்வளவு அழகாய் பேசுகிறவர், அவ்வளவு அழகாய் வார்த்தைகளை எடுத்து சொல்கிறவர், நாட்டு நடப்பு, அரசியல், கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்ளடக்கி அழகாக கதைகள் சொல்கிறவர். அவருடைய வார்த்தைகளை கேட்க மக்கள் ஆவலாய் வந்து பார்த்த வண்ணம் இருப்பார்கள். இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கலாம். கவர்ச்சியானவர், மாசு மறுவற்றவர், குற்றம் இல்லாதவர், அழகானவர். பைபிள் அப்படியெல்லாம் அவரை குறித்து சொல்கிறது. அவருடைய காலடிகளில் இருப்பது அவ்வளவு அழகு, அவருடைய ஆடையை தொட்டு அவரோடு நடப்பது அதைவிட பேரின்பம். இப்படியெல்லாம் இயேசு பல விதங்களிலே மக்களை ஈர்க்கிறவர். ஆனால் இத்தனை நல்ல சிறப்பான பண்புகள், இத்தனை உயர்ந்த குணங்கள் இயேசுவுக்கு இருந்தாலும் சீடர்கள் இயேசுவிடத்திலே ஒரே ஒரு பண்பில்தான் மயங்கினார்கள், ஒரே ஒரு பண்பில்தான் மிரண்டார்கள். அது என்ன தெரியுமா? இயேசு காலையில் கருக்களில் எழுந்து ஜெபிக்கிறார். இயேசு என்ன வேலை தொடங்கினாலும் ஜெபிக்கிறார். இயேசு இரவில் சீடர்களோடு சாப்பிடுகிறார், அதன் பிறகு அவரை காணவில்லை, அவர் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபம் 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 அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மையமாய் இருந்தது. ஆகவே சீடர்கள் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் பொறுத்து கொள்ள முடியாமல் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னார்கள். நாமும் இன்றைக்கு இந்த இறைவேண்டல் ஆண்டிலே, ஆண்டவரே நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரே நல்ல கிறிஸ்தவர்களாகவே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று அந்த சீடர்களைப் போல ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற ஒரு மனநிலையிலே நாமும் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கற்றுத்தருவார். ஆண்டவர் கற்றுத்தந்த அந்த ஜெபம் மத்தையினர் செய்தி 6 அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. நாம் அனைவரும் அதை நன்றாக அறிவோம். மிகவும் சிறப்பாக தவக்காலத்தின் முதல் நாளில் அந்த வாசகம் வாசிக்கப்படுகிறது. கடந்த வாரத்தில் கூட அந்த வாசகம் நமக்கு வாசிக்கப்பட்டது. அதில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
ஆண்டவர் இயேசு ஜெபத்தை பற்றி சொல்லுகிற மலைப்பொழிவின் பகுதி 6:5 தொடக்கம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே ஆண்டவர் எடுத்த உடனே எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லித்தருகிறார். முதலில் ஒரு திருத்துதல், அதன் பிறகு நாம் சரியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருதல். இரண்டையும் ஆண்டவர் செய்வதனை நாம் பார்க்கிறோம். இது இறைவாக்கினருடைய ஒரு பாணியாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் எரேமியா இறைவாக்கினருடைய அழைப்பு நன்றாக தெரியும். அந்த அழைப்பின் உச்சத்திலே ஆண்டவர் எரேமியாவுக்கு இவ்வாறு சொல்லுவார். 10, பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும், அதன் பிறகு கட்டவும் நடவும், மக்களினங்கள் மேல் அரசுகள் மேல் உன்னை இறைவாக்கினனாக பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் என்று சொல்லுவார். இறைவாக்கினர்கள் செய்ய வேண்டிய பண்பு என்ன? இங்கே 6 சுட்டிக்காட்டப்படுகின்றன. முதல் பண்பு பிடுங்க, தகர்க்க, அழிக்க, கவிழ்க, அதன் பிறகுதான் கட்ட நட. இறைவாக்கினர்கள் முதல்ல திருத்தணும், முதல்ல சரி செய்யணும், அதுக்கு பிறகுதான் கற்றுக் கொடுக்கணும், அதை சரியாக செய்ய அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் எரேமியா அப்படித்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் இங்கேயும் பார்க்கிறோம். இயேசு ஒரு இறைவாக்கினராக, நிறைவு கால நிறைவான இறைவாக்கினராக, அவர் நீங்கள் எப்படி ஜெபிக்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு அதன் பிறகு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். அதற்குள்ளாக நான் போவேன் என்றால் விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் இயேசு எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அப்படித்தான் இன்றைக்கு பிதற்றிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இன்றைக்கு ஜெபித்து கொண்டும் நாம் இருக்கிறோம். அந்த ஜெபம் சரியான ஜெபம் அல்ல. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இயேசுவினுடைய காலடிகளில் அமர்ந்து கற்றுக்கொண்ட அவருடைய திருத்தூதர்களிடமிருந்து நாம் இந்த பண்புகளை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாதுகாவலராகிய பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 2:21 இப்படி சொல்லுகிறார். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார், எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். பேதுருனுடைய ஒரு அழகான அறைகுவலை பாருங்கள். நாம் எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோமாம்? கிறிஸ்துவை அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. கிறிஸ்துவுக்கு சீடராயிருத்தல், கிறிஸ்துவுக்கு செவிமடுத்தல், கிறிஸ்துவுக்கு நாம் அவருக்கு பின்னால் நடத்தல், தொண்டர்களாயிருத்தல் என்றெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் பேதுரு தெள்ளந்தெளிவாக அழகான ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். நமக்காக துன்புற்று, நமக்காக பாடுபட்டு, நமக்காக வலிந்து அவர் ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகிற பொழுது இங்கே நம்முடைய இன்னொரு புனிதர் பவுலடியாருடைய ஒரு திருத்துதல் வார்த்தையும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எபேசியர் எழுதிய திருமுகம் 4:20. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவன்று. அன்றைக்கு எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றி தப்பு தப்பாக படித்து வச்சிருக்கிறீங்க, கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவன்று, அது வேற என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், கிறிஸ்தவ வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம் என்றாலும் நம்முடைய வழிபாடுகள் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவதாகவோ, கிறிஸ்து கற்றுத்தந்ததை நாம் அப்படியே நடப்பிப்பதாகவோ இன்றைக்கு இல்லை. ஆகவேதான் அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டிலே கிறிஸ்துவின் இறைவேண்டல் என்னும் அடிச்சுவட்டை, கிறிஸ்துவின் ஜெபிக்கும் என்னும் அடிச்சுவட்டை நாம் கற்றுக்கொள்ள திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பினை நம்முடைய புனிதர்களின் பார்வையிலே
புனிதர்களின் கண்ணோட்டத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:7 இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். நாம் என்ன செய்யணுமா? நமக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன தலைவர்களை, வழிகாட்டிகளை, புனிதர்களை, நமக்கு ஆணுடைய வார்த்தைகளை விட்டு சென்ற அந்த மாபெரும் தலைவர்களை நினைவு கூறுதல் வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டுதோறும் விழா எடுக்கிறோம். மனிதர்களுக்கு மறக்கிற வியாதி இருக்கிறது. நமக்கெல்லாம் நல்ல விஷயத்தை மறந்துடுவோம், கெட்டது மனசில் வச்சுக்கிட்டே இருப்போம், கெட்டது மனசில் அப்படியே நிற்கும், ஆனால் நல்லது மறந்துடுவோம். ஆனால் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன, ஆண்டுடைய வழிகளை எடுத்து சொன்ன, ஆண்டுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்திய உங்கள் புனிதர்களை, உங்கள் தலைவர்களை, உங்கள் வழிகாட்டிகளை, உங்கள் ஆசிரியர்களை நினைவு கூறுங்கள். அவங்கள ரிமெம்பர் பண்ணுங்கள், நினைவு கூறுங்க. இரண்டாவது, அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. அவற்றில் ஒன்று ரெண்டையாவது நாம் இன்றைக்கு சொல்லி பார்க்க வேண்டும். அவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவற்றை தியானித்து பார்க்க வேண்டும். அவற்றை மீண்டும் மனதிற்குள் நாம் கொண்டு வருதல் வேண்டும், அசை போட வேண்டும். அவர்களுடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள். மூன்றாவது, நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் வாழுங்கள். நீங்களும் வாழ்க்கையில் அவநம்பிக்கையாக இருக்கக்கூடாது, பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, நெகட்டிவாக இருக்கக்கூடாது, எதிர்மறையாக இருக்கக்கூடாது. நல்ல நம்பிக்கையோடு, எதிர்நோக்கோடு, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி செல்ல நாம் நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தை வளர்த்து கொண்டு வாழுதல் வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழாக்கள், அதற்காகத்தான் இந்த மறையுரைகள், அதற்காகத்தான் இந்த தலைப்புகள். ஆகவே நாம் நமக்கு வழிகாட்டியாய் அவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன, இந்த மண்ணில் நமக்கு வேதத்தை கொண்டு வந்த இஞ்ஞாசியார் சுவாமிகளை நினைவு கூறுகிறோம். அவர் நமக்கு தந்த இந்த திருச்சபையின் தூண்களான பேதுரு, பவுலை நாம் இந்த நாளில் சிறப்பாக நினைவு கூறுகிறோம், ஆண்டுதோறும் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய வாழ்வின் நிறைவை இந்த நாளிலே இறைவேண்டல் என்னும் தலைப்பிலே நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதான் மிகவும் முக்கியம். முதலாவதாக நம்முடைய திருத்தூதர் பேதுரு, ஏனென்றால் அவர்தான் ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் இருந்தவர். திருத்தூதர்கள் அனைவருக்கும் ஒரு முதல்வராக, தலைவராக அவர் விளங்கியவர். ஆண்டவர் இயேசுவுக்கு பிற்பாடு திருச்சபையை வழிநடத்துகிற பொறுப்பை பெற்றுக்கொண்டவர், திருவையனுடைய முதல் திருத்தந்தை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நினைத்து பார்க்கிறோம். மத்தையினர் செய்தி 26:69-75 முடிய உள்ள வசனங்கள். ஆண்டவர் இயேசு பிடிபட்டு அவர் வந்து தலைமைக்குருவனுடைய வீட்டிற்கும், அங்கே பிலாத்துவனுடைய அரண்மனைக்கும் அவர் அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறார். அவர் அங்கும் இங்குமாக இழுத்து செல்லப்படுகிறார். ஒரு நாள் இரவு முழுதும் கொடுமைப்படுத்தப்படுகிறார். அந்த வேளையிலே சீடர்கள் அத்தனை பேரும் ஓடிப்போய் விடுகிறார்கள். இயேசுவோடு யாரும் இல்லை, இயேசு தனிமையாக இருக்கிறார். அந்த வேளையிலே பேதுரு, சீடர்களுக்கு தலைவர், 12 முதல்வர், ஆண்டவரால் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர், இயேசுனுடைய முக்கியமான நேரங்களெல்லாம் உடன் இருந்தவர், இப்பொழுது அவர் உடன் இருக்கவில்லை. ஆனாலும் அவருக்கு மனம் கேட்கவில்லை. அவர் அந்த கூட்டத்திலே வெளியே நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் இந்த நிகழ்ச்சி. பேதுரு வெளியே வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடத்திலே வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றார். இதுக்கு என்ன சொல்லணும்? ஆமாயா, நான் அவரோடு இருந்தேன், இப்போ என்ன செய்ய போகிற, அவர் தான் பிடிச்சாச்சு இல்லை, இப்போ எனக்கு என்ன செய்ய போகிற என்று அவர் துணிச்சலாக கேட்டிருக்க வேண்டும். அவருக்கு அந்த துணிவு கிடையாது. அன்றைக்கு அவர் கேட்டார், நீ சொல்வது என்னவென்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்தார். அவர் வெளியே போனபொழுது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவரிடம் சொன்னார். அப்போ பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். முதல்ல என்ன சொல்லியிருக்குது? மறுதளித்தார். ரெண்டாவது என்ன சொல்கிறது? சத்தியமாக எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவது, சற்று நேரத்திற்கு பின் அங்கிருந்தவர்கள் பேதுரிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனென்றால் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டி கொடுத்து விடுகிறது.
இப்போ நாம் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு சென்னைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், சென்னையில் போய் நம்ம பஸ் இறங்கின உடனே அண்ணாச்சி எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுடனே, ஏங்க நீங்கள் என்ன திருநெல்வேலிக்காரவியலா ஆலங்குளத்துலேருந்து வரீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்தவொடனே கேட்டுருவாங்க. பேச்சு காட்டி கொடுத்துரும், நம்ம உடை காட்டி கொடுத்துரும், என்னதான் மறைக்க நினைச்சாலும் என்னதான் மாற்றி பேச நினைச்சாலும் நம்முடைய பேச்சு காட்டி கொடுத்துரும். அதை போல தான் இங்கே வந்து உன்னுடைய பேச்சை இவனை யார் என்று காட்டி கொடுக்கறது என்ற அடையாளத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அப்பொழுது பேதர் என்ன சொல்லுகிறார், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் மறுதளிக்கவும் தொடங்கினார். முதல் என்ன பண்ணார், ஆணையிட்டார். ரெண்டாவது சபித்து ஆணையிட்டார். மூணாவது ஆணையிட்டு சபித்து மறுதளித்தார். படிப்படியாக கூடுது. பாவம் இப்படி தான், முதல்ல ஒரு பொய் சொல்லுவோம், அப்புறம் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவோம், அதை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்லுவோம், இப்படி பெருசு பெருசாகி கடைசி பேந்த பேந்த முடிச்சிட்டு நிற்போம் எதை மறைக்கன்னு தெரியாமல். அங்கே அப்படித்தான் இப்படி அதாள பாதாளத்தில் விழுந்த பேதுரு அதன் பிறகு எப்படிப்பட்டவராய் மாறி போய்விட்டார் பாருங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன், புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரே ஒரு இடத்தில் தான் இடம்பெறுகிறது. 1 பேதுரு 2:21, கிறிஸ்து நமக்காக துன்பற்று அவர் ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார், நீங்கள் அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றவர் சொல்லுகிறார். நாங்கள் குருமடத்தில் படித்த பொழுது கிறிஸ்து இயலை எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக ஒரு அருமையான நூலை எங்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஆல்பர்ட் நோலன் எனப்படுகிற ஒரு அருட்தந்தை 20 ஆண்டுகளாக கிறிஸ்து இயலை கற்றுக் கொடுத்து அதன் பிறகு கிறிஸ்து இயலை நூலாக வடித்திருக்கிறார். அந்த நூலை படிக்க படிக்க இரத்த நாளங்கள் அப்படியே புடைக்கும், அதை படிக்க படிக்க கண்கள் சிவக்கும், அதை படிக்க படிக்க வெறி ஏறும். இயேசு எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர், இயேசு எப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி, இயேசு எப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியாளர், நாமும் அவரை போல் இருக்க வேண்டும் என்கிற வெறி உள்ளத்துக்குள் அப்படியே பொங்கி வரும். இன்றைக்கும் சில நேரங்களில் சோர்ந்திருக்கிற பொழுது அந்த புத்தகம் ஜீசஸ் பிஃபோர் கிறிஸ்டியானிட்டி என கிறிஸ்தவத்துக்கு முன்பான இயேசு எனப்படுகிற ஒரு புத்தகம் அப்படியே உண்மையிலேயே புல்லரிக்க வைத்துவிடும். அவ்வளவு அழகாக அந்த புத்தகத்தில் அவர் இயேசுவை இரத்தமும் சதையுமாக நகமும் சதையுமாக அவர் வடித்து வைத்திருப்பார். ஆனால் அந்த புத்தகத்திற்கு நிறைய திருத்தங்கள் கொடுத்தார்கள், விமர்சனங்கள் கொடுத்தார்கள். 20 ஆண்டுகள் கழித்து அந்த தந்தை ஆல்பர்ட் நோலன் அவர்கள் இன்னொரு புத்தகம் எழுதினார்கள். 20 ஆண்டுகள் பயிற்றுவித்து எழுதிய புத்தகம், பிறகு 20 ஆண்டுகள் கழித்து ஓய்வு பெற்று அவர் எழுதுகிற இன்னொரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் ஜீசஸ் டுடே. அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், நான் இயேசுவை ஒரு புரட்சியாளனாக சீர்திருத்தவாதியாக ஒரு மறுமலர்ச்சியாளராக உங்களுக்கு அந்த புத்தகத்தில் நான் வடித்து காண்பித்து விட்டேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் உட்கார்ந்து யோசிக்க யோசிக்கத்தான் இயேசுவினுடைய இன்னொரு பக்கம் எனக்கு தெரிந்தது, அதை அதில் நான் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டேன். நான் அந்த புத்தகத்தில் அதை குறித்து எங்கேயும் காண்பிக்காமல் விட்டுவிட்டேன். அவருடைய மறுபக்கம் என்ன தெரியுமா, அவர் தந்தையோடு கொண்டிருந்த அந்த ஜெப உறவு, அவர் ஏழைகளோடு பெண்களோடு குழந்தைகளோடு நோயுற்றவர்களோடு ஒடுக்கப்பட்டவர்களோடு கொண்டிருந்த அந்த அணுகுமுறை, இதுதான் அவரை ஒரு சீர்திருத்தவாதியாக அன்றைய மத சமுதாயத்திலே மாற்றியது. இந்த இயேசுவினுடைய மறுபக்கத்தை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன், இப்பொழுது இந்த புத்தகத்திலே திருத்திக் கொள்ளுகிறேன், இயேசுவினுடைய ஜெப வாழ்வை மறந்து போகாதீர்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய அடிச்சுவடுகளில் முக்கியமானது இயேசுவினுடைய ஜெப வாழ்வு. இயேசுவினுடைய ஜெப வாழ்வு, இயேசுவினுடைய ஜெப வாழ்வு என்று சொல்லுகிற பொழுது அவருடைய போதனைகளில் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அவர் சொல்லுவதையோ அல்லது அவர் நமக்கு விட்டு சென்ற எடுத்துக்காட்டுகளையோ நாம் நிறைய சிந்திக்கலாம். ஒரே ஒரு இடத்தை நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். லூக்கா நற்செய்தி 9:28 உள்ள வசனங்கள். அது என்னவென்றால், இயேசு இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு வந்து பிலிப்பு செசாரியா பகுதியிலிருந்து அப்போ தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் வந்து யோர்தான் ஆறு உற்பத்தியாகிற யோர்தான் என்று ரெண்டு ஊற்றாய் புறப்படுகிற அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அவர் தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அவர் தெற்கு நோக்கி எருசலேம் நோக்கி பயணிக்கிறார். அவ்வாறு பயணம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது என்பதுதான் இங்கே இந்த பகுதி சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் சொல்லி ஏறத்தாழ 8 நாட்கள் ஆன பிறகு,
எட்டு நாட்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அவரது முகத்தோற்றம் மாறியது, ஆடை வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றி அப்படி போய்கொண்டே இருக்கிறது. இயேசுனுடைய உருமாற்றம், தோற்ற மாற்றம், இயேசுனுடைய மறுரூபம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிற இந்த நிகழ்ச்சி ஒரு உயர்ந்த மலை. அந்த மலை தாபோர் மலை என்று நாம் நற்செய்திக்கு வெளியாக தெரிந்திருக்கிறோம். சரி, தாபோர் மலை அனுபவம். இயேசு எதற்காக தாபோர் மலைக்கு சென்றார் என்பதனை பதிவு செய்கிற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவர் இறைவனோடு வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். இப்போ என்னையா அவசரம் வந்துருச்சு, அவரே எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சீடர்கள் அதை பார்த்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மூன்று சீடர்களை கூட்டிக்கிட்டு அவர் போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில் ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஒரு மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஓரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஆனால் இயேசு ஒரு மலை மீது ஏறினார். எதற்காக? ஜெபிப்பதற்காக. வேறு எதுக்காகவும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. நாம் எருசலேமிலிருந்து தெற்கு நோக்கி வருகிற பொழுது தாபோர் மலை தான் ஒரு உயர்ந்த மலையாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இடத்திற்கு செல்லுகிற திருப்பயணிகள் அந்த மலை உச்சிக்கு காரில் போக முடியாது. வாகனத்தை வெளியே நிறுத்திவிட்டு அங்கு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட அந்த இடத்துல அங்கு ஓடுகிற டாக்ஸியில் ஏறி தான் மலை உச்சிக்கு செல்ல வேண்டும். மலை உச்சியில் இந்த ரெக்க கட்டி பறக்கிற அந்த விளையாட்டெல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறது, காற்று அவ்வளோ அழகாக இருக்கிறது. அந்த மலை உச்சியில் இயேசு சென்றிருக்கிறார். நான் அந்த மலைக்கு ஒரே ஒரு இடவை நடந்து போயிருக்கிறேன். மலை ஏறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும், அப்படி கஷ்டமான ஒரு உயர்ந்த மலை. இயேசு இரவெல்லாம் அங்கே ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் எருசலேம் நோக்கி போகிறார். ஒரு நாள் விடுப்பு எடுத்து ஜெபிக்கிறார், ஒரு நாள் ஓய்வு எடுத்து அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே நம்முடைய பாதுகாவலர் புனித பேதுருவும் உடன் இருக்கிறார். அவர் அங்கே வாய் திறந்து பரவசத்தில் அந்த ஜெபத்தில் சில காரியங்களை அவர் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அவர் அன்றைக்கு சொன்ன அந்த கனவு இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது. மூன்று கூடாரங்கள் கொண்ட கோவில் அங்கே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எலியாவும் மோசேயும் பழைய ஏற்பாட்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் சட்டமும் இறைவாக்கும் அங்கே வந்து காட்சி தருகிறார்கள். எருசலேமிலே இயேசு படப்போகிற பாடுகளை குறித்து அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். பாடுகளுக்கு பிறகு இன்னொரு வாழ்வு உண்டு. எலியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். மோசே அவர் வந்து செத்தாலும் அவருடைய உடல் கிடைக்கவில்லை, கல்லறை கிடையாது, அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆகவே சாவுக்கு பிறகு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய மறைபொருளை அவர்கள் இயேசுவுக்கு உற்சாகப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். அற தூக்க மயக்கத்தில் பேதுரு ஆண்டவரே இங்கே இருப்பது எத்துணை நன்று என்று அந்த ஜெபத்தில் ஒரு உச்சத்தை, ஜெபத்தில் ஒரு பரவசத்தை அவர் அடைந்தார். நாம் என்றைக்காவது பேதுரு அடைந்த இந்த பரவசத்தை ஜெபத்தில் அடைந்திருக்கிறோமா? என்றைக்காவது ஜெபத்துக்கு வந்துட்டு ஒரு மன நிறைவடைஞ்சிட்டு போயிருக்கிறோமா? பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், திருப்பலிக்கு போயிருக்கிறேன், இந்த பூசைக்கு உதவி செய்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க, பூசை முடிஞ்ச உடனே அப்பாடா பூசை முடிஞ்சுது அப்படிம்பான். ஓ, இதுவரைக்கும் அவருக்கு நிம்மதியே இல்லை, அவ்வளோ பிஸி, அப்பாடா பூசை முடிஞ்சுது அப்படிம்பான். அதே மாதிரி இந்த பாடகர் குழுவில் இருக்கிறவங்களும் அடுத்து அதை பாடணும், இதை பாடணும், அடுத்து இந்த பெட்டியை வாசிக்கணும், அது இந்த ஸ்கேலு மண்டைக்குள்ள அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். பூசை முடிஞ்சவுடனே அப்பாடா பூசை முடிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. பூசை உதவி செய்கிற உபதேசியாரும் அப்படி தான் பல நேரத்தில். ஆனால் ஒரு ஜெபத்தில், ஒரு வழிபாட்டில், ஒரு கொண்டாட்டத்தில் நாம் பரவசம் அடைகிறோமா? ஜெபத்துக்கு என்று ஒரு விடுமுறை போடுகிறோமா? எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 20 நாளோ 12 நாளோ லீவு கொடுக்காங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக நான் லீவு போடுறேன் ஃபாதர், எனக்கு லீவு கொடுங்க ஃபாதர், நான் மலையில் போய் மலை கோயிலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன் ஃபாதர், யாராவது வந்து கேட்டிருக்காங்களா? நான் இருந்து போய் யாரும் கேட்டதே இல்லை. நாம் ஜெபத்துக்கு என்று நேரத்தை ஒதுக்குகிறோமா? நாளை ஒதுக்குகிறோமா? இடத்தை ஒதுக்குகிறோமா? பராக்குகள் இல்லாமல் ஜெயிக்கிறோமா? இயேசுவை உற்று பாருங்கள், அப்படி அடிச்சுமுறைகளை பின்பற்றுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறாரே, என்ன அழகு நீங்கள் நினைத்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அன்புமிக்கவர்களே. ஜெபிப்பதற்கு என்றே ஆண்டவர் இயேசு செல்கிறார். ஒரு ஜெபத்துக்கு போகிற பொழுது ஜெபத்தில் அந்த பரவசத்தை, அந்த உச்சத்தை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் அது பேரின்பம், அந்த பேரின்பத்தின் உச்சம் நாம் அடைதல் வேண்டும். சில பாடல்கள் நமக்கு அப்படிப்பட்ட பேரின்பத்தை தருகின்றன. அதில் ஒன்றித்து ஆண்டவரோடு நாம் ஜெபித்து விடுவோம். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு ஜெபம். ஆனால் பல நேரங்களில் நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறதே இல்லை அன்புமிக்கவர்களே. ஆகவே தான் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். மோசே அதை அறிய வேண்டும், எலியா இறை வாக்குகளை அறிய வேண்டும். இந்த இறை வார்த்தையை ஜெபமாக நாம் பயன்படுத்துதல் வேண்டும். இந்த கருத்தினை நாம் உள்ளத்திலே கொள்ளுதல் வேண்டும். பேதுருவை பொறுத்த மாத்திரத்தில்
இன்னும் இரண்டு குறிப்புகளை நான் இங்கே கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். பேதுருவை பொறுத்த மாத்திரத்தில் திருத்தூதர் பணிகள் 3:1 பேதுரு வந்து ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு உயிர்ப்பினால் அவர் தொடப்பட்டு ஆண்டவருடைய பணிகளை அவர் ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் முதல் திருத்தந்தையாக பணிகளை ஏற்றுக்கொண்ட பிறகு பேதுரு யூதர்களைப் போல ஆண்டவருடைய எருசலேம் கோவிலுக்கு ஒழுங்காக செல்லுகிறவராக இருந்தார் என்கிற குறிப்பு இருக்கிறது 3:1. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்போ ஒழுங்காக கிரமமாக அவர் தன்னுடைய ஜெபத்தை புறந்தள்ளாமல் ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் அப்படி ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோமா? காலையில் ஜெபம் பண்ணுறோமா? மத்தியானம் ஜெபம் பண்ணுறோமா? சாயங்காலம் ஜெபம் பண்ணுறோமா? வெளியே கிளம்பி போகிறோமே ஜெபம் பண்ணுறோமா? வீட்டில் ஒரு கல்யாணம் பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே அதை ஆண்டுடைய பாத்திர வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டுடைய திருவுளம் என்ன என்று கேட்குறோமா? ஒரு வீடு வாங்கணும், ஒரு பைக்கு வாங்கணும், ஒரு நல்ல காரியம் நடக்கணும், நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோமா? அவர்கள் ஒழுங்காக கிரமமாக பேதுரு ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே திருத்தூதர் பணிகள் நாம் 10:9 வருகிறோம். கொர்நேலியினுடைய வீட்டுக்கு அவருக்கு பசி உண்டாயிற்று. 9, அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கி கொண்டிருந்த பொழுது பேதுரு இறைவனிடம் வேண்டுவதற்காக வீட்டின் மேல் தளத்துக்கு சென்றார். அப்பொழுது ஏறத்தாழ 12 மணி. அப்பா சோத்த போடு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சொல்லலை. எனக்கு வயிறு பசிக்குது, பசிக்குதான் செய்யுது. ஆனால் அவர் சொன்னார், இது ஜெப நேரம், நான் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு நான் ஜெபிக்கப் போகிறேன், பசிக்கு சாப்பிட வருகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். பைபிளில் தான் இருக்கிறது. அவர்களுடைய எடுத்துக்காட்டு வாழ்வின் நிறைவை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் பேதுருடைய கடிதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததை. முதல் திருத்தந்தையால் நமக்கு தரப்பட்டவை. அவர் எழுதிய முதல் திருமுகம், அதில் தான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பித்தேன். அதில் எவ்வளோ அழகான அழகான கருத்துக்களைகளை அவர் சொல்லுகிறார். வாசித்து வாசித்து நாம் திருத்தந்தையினுடைய கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் திருத்தந்தையினுடைய கருத்துக்கள் அதில் துன்புறும் கிறிஸ்தவர்கள் நெருக்கடியில், பிரச்சனையில், குழப்பத்தில், கஷ்டத்தில், வேதனையில், ஐயோ அடுத்து என்ன செய்தும் தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த கடிதத்தை வாசித்தால் அவ்வளவு ஆறுதல், அவ்வளவு விடுதலை, அவ்வளவு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2வது திருமுகம் அன்றைக்கு நிறைய தப்பறையான போதனைகள், தப்பறையான கொள்கைகள் இருந்தன. அவற்றை திருத்தும் வண்ணம் பேதுரு நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஜெபத்தை பற்றியும் இங்கே நாம் சில காரியங்களை திருத்துதல் தர வேண்டியிருக்கிறது. பேதுருவை போலவே நாம் அவற்றை கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய தப்பறையான ஜெபங்கள் இருக்கின்றன. சிலர் இருக்கிறாங்க, இப்போ ஜெபம் பண்ணுறதெல்லாம் இதான் ஒரு முறை, அன்பான இயேசு சுவாமி அப்படின்னு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிறகு முடிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அப்படிம்பாங்க. இது நல்ல ஜெபமா? பைபிள் இப்படி ஜெபம் பண்ண சொல்லி தந்திருக்கா? நீ அன்பான இயேசு சுவாமின்னு ஆரம்பிச்சிய, இயேசு சாமிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிற, பிறகு கடைசி முடிக்கும்போது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னா திடீர்னு எங்கேயோ திசை மாறுது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து தபார் இங்கே அன்பான ஜோசப் ராஜ் அப்படின்னு சொன்னால் என்னது இப்படி இருக்கும்? யோ, என்கிட்ட பேசவே இல்லையா? அவங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாரா இல்லையா? நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் உளறி கொண்டு இருக்கிறோம். திருவை நமக்கு ஜெபிக்க இறைவார்த்தையின் ஒளியில் சொல்லித்தருகிறது. மூவொரு கடவுள் தந்தை கடவுளை நோக்கி நீங்கள் ஜெபிக்கலாம். அதுதான் சிறந்த ஜெபம். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, எங்கள் இயேசு, எங்கள் தந்தையே என்று அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். அவரை ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியில் நிறைந்து இயேசுவின் பெயரில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். அது மிகச்சிறந்த ஜெபம். ஆனால் மூவருக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை இருக்கிறது. ஆதலால் நாம் அன்பான இயேசுவே என்று நாம் ஜெபிக்கலாம். அது தப்பே கிடையாது. ஏசப்பா தப்பு, அது ஏசப்பா கிடையாது. இயேசுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இயேசு நமக்கு நண்பன், இயேசு நமக்கு ஆசிரியர், இயேசு நமக்கு தோழன், இயேசு நமக்கு மீட்பர். அப்படி தான் பைபிள் சொல்லி தருகிறது. ஏசப்பான்னு இங்கே சொல்லி தரவே இல்லை. இது தப்பு தப்பாக இன்றைக்கி ஏசப்பா ஏசப்பான்னு ஒரு தப்பு தப்பாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். பேதுரு வந்தாருன்னா சாட்டை எடுத்து அடிப்பார், யோ இப்படி எங்கேயா கொஞ்சம் சிவம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க தப்பு தப்பான்ட்டு. அது தப்பு. அது அன்பான இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம், அது சரியான ஜபம். உம்மை மன்றாடுகிறோம். அன்பான தூயாவியானவரே, துணையாளரே, ஆறுதல் தருகிறவரே, வரங்கள் குடைகள் கனிகளை பொழிகிறவரே, உம்மை மன்றாடுகிறோம். அவரிடத்தில் ஜெபம் பண்ணலாம், அது சரி. ஆனால் மிகச்சிறந்த ஜெபம் தந்தை இடத்திலே தூய ஆவியில் நிறைந்து இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுவது. நாம் மிகச்சிறந்த ஜெபமாக திருப்பலியை வைத்திருக்கிறோம்.
திருப்பலியினுடைய முதல் சபை ஜபம், உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அன்பு மகனுமாகிய இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம், ஆமேன். அப்படிதான் முடிகிறது. ரெண்டாவது ஜபம் காணிக்கை மீது, உம்மை மன்றாடுகிறோம், நற்கரணை மன்றாட்டு உம்மை மன்றாடுகிறோம். முதல் ஜபம் மூவரு கடவுளை மையப்படுத்தி, அடுத்த ஜபம் இயேசுவை மையப்படுத்தி, அடுத்த ஜபம் ஆவியை மையப்படுத்தி. திருச்சபை என்ன அழகாக ஜப முறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு எவனவனோ எப்படியோ ஜபம் பண்ணுறானா அதுதான் சரி என்று நினைத்து கொண்டு உளறி கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் பிதற்றாதீர்கள், ஆண்டவர் அதை கேட்பதில்லை என்று பைபிள் வசனம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆகவே பேதுரு தன்னுடைய இரண்டாம் திருமுகத்தில் இந்த பதித கொள்கைகளுக்கு, தப்பறை கொள்கைகளுக்கு சாட்டையடியாக அவர் பதில் தருகிறார். அவற்றை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். நமக்கு இன்னொரு மாபெரும் புனிதர், புனித பவுல். பவுலடியானுடைய வாழ்க்கையிலிருந்து நான்கு நிகழ்ச்சிகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வேகமாக நாம் செல்லலாம். முதலாவதாக திருத்துதற் பணிகள் 9 பவுல். பவுல் தமஸ்க நகர் சாலையிலே ஆண்டவரால் தடுத்தாள் கொள்ளப்படுகிறார், கீழே விழுகிறார். அதன் பிறகு அவர் வந்து தமஸ்க நகருக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அனனியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு வருகிறது, நீ இப்பொழுது போய் அவனுக்கு திருமுழுக்கு கொடு என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே அந்த வசனம்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நீ போய் அனனியாவுக்கு, ஆண்டவர் அனனியாவே என்று அழைக்க, அவர் இம்மனிதன் என்னென்ன தீமைகள் செய்தான் என்று உமக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்க, நீ எழுந்து நேர்த்திரி என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு நகரத்தவராகிய சவுல் என்பவரை தேடு, அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். சவுல் தமஸ்க நகர் சாலையில் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு தமஸ்க நகரில் போய் பார்வையற்றவராய் உட்கார்ந்திருக்கிற பொழுது என்ன செய்கிறாராம், ஆண்டவர் அவரை குறித்து அனனியாவுக்கு சொல்லுகிறார். அனனியா போக மறுக்கிறார், திருப்பொழிவு கொடுக்க மறுக்கிறார். ஐயோ, அவன் கிறிஸ்தவங்களை துன்புறுத்துறவன் வேண்டாம் அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன் போ, அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து என் மகன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பாராட்டும்படியாக சொல்ல முடியுமா? நம்முடைய திருத்தூதர் எப்படிப்பட்ட வாழ்வின் நிறைவை அவர் கொண்டிருக்கிறார் என்பதனைத்தான் இந்த இடத்திலே நான் கொண்டித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த தமஸ்கு நகர் சாலை அனுபவத்திற்கு பிறகு பவுல் வந்து எருசலேமுக்கு வந்து பேதுருவோடு கைகுலுக்குகிறார். அங்கே அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லை. தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் போய்விடுகிறார். சொந்த ஊருக்கு போய் அங்கே வந்து அமைதியாக அவர் கொஞ்ச காலம் வாழுகிறார். தர்சு நகருக்கு போய்விடுகிறார். 10 அவருடைய வாழ்க்கையில் இருண்ட காலம். ஆனால் இருண்ட காலம் என்றாலும் அவர் இயேசு யார், ஏன் என்னை ஆட்கொண்டார், இயேசு இந்த உலகத்திற்கு எப்படி வந்திருக்கிறார் என்று அவரை தேடிக்கொண்டே இருக்கிறார், தியானித்து கொண்டே இருக்கிறார். 10 அமைதியில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதை கலாத்தியர்களுடைய திருமுகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். முதல் அதிகாரத்தில் ஆழமாக படிக்கிற பொழுது 10 கழித்து அவரை பார்ப்பதற்கு மிஸ்டர் பர்னபாஸ் வருகிறார். ஏனென்றால் பர்னபாஸை எருசலேம் திருச்சபை அந்தியோக்கிய பங்கின் பங்கு தந்தையாக அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் போகிறார். ஐயோ, இந்த பிற இனத்தவர்களெல்லாம் இருக்கிற இடத்துல நல்லா பணியாற்றணும்னா எனக்கு ஒரு அப்ரண்டிஸ், எனக்கு ஒரு உதவியாளர் வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி இந்த சவுலை கூட்டு வரலாமே என்று சொல்லி தர்சு நகரத்துக்கு போய் அவரை இழுத்து கொண்டு வருகிறார். அங்கே இழுத்து கொண்டு வந்து 13:1 உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்தியோக்கிய நகரில் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபட்டார்கள். ஆண்டவரை நோன்பிருந்து வழிபட்டார்கள். ஒரு அப்ரண்டிஸு அந்த மக்களுக்கு கொடுத்த பயிற்சி, நீங்கள் வெறுமனே ஜெபம் பண்ணால் போதாது, நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். இயேசுவினுடைய அடிச்சுவடி என்ன? பொது வாழ்க்கை பணிக்கு வருவதற்கு முன்பாக அவர் 40 நோன்பிருந்து ஜெபித்தார். இன்னொரு அனுபவம் நமக்கு அங்கே இருக்கிறது. நான் உங்களுக்கு தாபூர் மலை அனுபவத்தை சொன்னேன். தாபூர் மலையிலிருந்து சீடர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். ஒரு தந்தை மகனை அழைத்து கொண்டு பேதுருவிடத்திலே வருகிறார். ஐயா, மலையிலேருந்து வந்திருக்கிறீங்க, முகமெல்லாம் வெளிச்சமாக இருக்குது, ஜோமெண்ட் வந்திருக்கிறீங்க, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, வாயெல்லாம் நுர வருது, இந்த பேயை விரட்டுங்க ஐயா அப்படிங்கிறான். பேதுரு, ஏ பேயை சொல்லுகிறேன் போ அப்படிங்கிறாரு. ஆ, ஓ வண்டவளை எனக்கு தெரியும், நீ என்ன மேலே ஜோமா பண்ண தூங்கி வழிஞ்ச, நான் பேயெல்லாம் போக முடியாது அப்படின்னு பேய் அவரை விரட்டிடுது. மிரண்டுதாரு பேதுரு, மிரண்டுதார். பிறகு அந்த தகப்பன் பிள்ளையை கூட்டிகிட்டு ஏசு நேரத்தில் வர்றான். உங்கள் சீடர்களை வச்சுருக்கிறீங்களே, ஒன்றுக்கு உதவாத கூமுட்டேங்க, பாருங்கள் பேயை விரட்ட சொன்னோம், அவங்கள பேய் விரட்டிடுச்சு. உம்மால் ஏதாவது பேய் விரட்ட முடியுமா? முடியாதா?
அப்படின்னு ஏசுநாட்ட அவன் கண்டிஷன் போடுறான். ஏசு என்னால் முடியுமாவா, என்னையா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர் பேயை விரட்டி விடுகிறார். பேய் விரட்டப்படுகிறது. சீடர்களுக்கு ஆச்சரியம், நாம் விரட்டினோம் விரட்டலை, ஆனால் இவர் விரட்டினார் ஓடிடுச்ச எப்படி என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு உடனே அவர்கள் வந்து இயேசுவிடத்திலே தனியாக இருக்கும்போது கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் விரட்டினோம் போகலை, நீங்கள் விரட்டினீங்க போச்சு எப்படி? அப்பொழுது இயேசு ஒரு சூத்திரத்தை, ஒரு இலக்கணத்தை, ஒரு விதியை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இவ்வகை பேய் வெறும் இறை வேண்டலினால் அல்ல, மாறாக நோன்போடு கூடிய இறை வேண்டலினால் விரட்டப்படும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கு சில பிரச்சனைகள், தீராத பிரச்சனை இருக்கிறது, அது நோயாக இருக்கலாம், உறவு சிக்கலாக இருக்கலாம், ஒரு காரியம் உங்களுக்கு முடியாமலே இருக்கலாம், ஏதோ ஒரு வழக்காக இருக்கலாம். நீங்கள் அந்த காரியத்திற்கு வெறுமனே வழக்கமான ஜெபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தால் விடுதலை கிடைக்காது. அதற்கு நோன்போடு கூடி உபவாசத்தோடு கூடிய ஒரு ஒழுக்கமான வைராக்கியமான ஜெபம் இருந்தால்தான் அது நமக்கு பலனை கிடைக்கும். இந்த சூத்திரத்தை இயேசு அன்றைக்கு சீடர்கள் கற்றுக் கொடுத்தார், அதை பவுலடியார் கற்றுக்கொண்டார். அவர் தான் உருவாக்கிய அந்த சபை, அந்தியோக்கிய சபையிலே அசிஸ்டண்டாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒழுங்காக நோன்போடு கூடிய இறை வேண்டலை அவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். மூன்றாவதாக நான் கோடிட்டு காட்ட விரும்புகிற ஒரு நிகழ்ச்சி 16 இடம்பெறுகிறது. பவுலுடைய நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டு வருகிற பொழுது பிலிப்பு நகரத்தில் அவர் வந்து அவர் கைது செய்யப்படுகிறார். அங்குள்ள ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். சிறை காவலிடத்தில் சொல்லிவிட்டார்கள், தீவிரவாதி வந்திருக்காங்க, ரெண்டு பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கோம், தப்பிச்சிடக்கூடாது, தப்பிச்சா ஓ மண்டையை வெட்டிவிடுவோம் அப்படின்ட்டாங்க. அந்த காவலனும் ரொம்ப கவனமாக உட்கார்ந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார். சிறைச்சாலையிலே அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன, அவரை நைய புடைத்திருக்கிறார்கள், உடலெல்லாம் அடித்த அடி அப்படியே வீங்கி ரணகலமாக இருக்கிறது. நாம் இருந்தால் என்ன செய்வோம்? கடவுளே, உனக்காக நான் ஜெபிக்க வந்து, உனக்காக நற்செய்விக்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம். ஆனால் பேதுரு என்ன செய்தாராம்? 16 நாம் பார்க்குறோம், 25 நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடி இறைவனிடம் வேண்டினர், மற்ற கைதிகள் இதனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன அழகு பாருங்கள், நம்முடைய பாதுகாவலர் அவருடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரவெல்லாம் கைகள் விலங்குகளிடப்பட்டிருக்கின்றன, கால்கள் விலங்குகளிடப்பட்டிருக்கின்றன, அதை அடித்து ஜல்லு 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 ஜல்லுன்ட்டு அவங்க வந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடல் புகழ் பாடல் பாடி இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க பாட பாட அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பரவசத்தில் அவர்கள் ஒன்றாக இணைய என்ன நடக்கிறது? சிறை கதவுகள் உடைபடுகின்றன, சன்னல்கள் உடைபடுகின்றன, ஒரு பூகம்பம் ஏற்படுகிறது, பெரிய இருட்டு உண்டாகிறது, சிறை கைதிகள் எல்லாம் தப்பித்து ஓடிவிடுகிறார்கள். சிறை காவலனுக்கு இப்போ பெரிய பயம், ஒரே கும்மிருட்டு, ஐயோ இந்த கைதிகள் தப்பித்து விட்டார்களே, நாளைக்கு அதிகாரிகள் எனக்கு தூக்கு தண்டனை அல்லவா கொடுப்பார்கள், என் தலையல்லவா கொய்து விடுவார்கள், ஐயோ நாளைக்கு அவர்களுக்கு முன்பாக இந்த அவமானத்தை தாங்குவது வேண்டாம், நான் இப்பொழுதே என்னை குத்தி கொண்டு மாய்க்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த அதிகாரி தன்னை குத்தி கொள்ளப் போகிறான். அப்பொழுது அந்த இருட்டில் இருந்து ஜல் 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 ஜல்னு சரங்க சத்தம் வருகிறது, பாற்று சத்தம் வருகிறது. இந்த அதிகாரிக்கு பெரிய ஆச்சரியம், ஒடுடிப்பை பார்க்கிறார். சிலங்குகள் உடைபட்டு கிடக்கின்றன, தொழுமரத்தில் கட்டப்பட்ட கால்களும் அப்படியே விடுதலையாகி கிடக்கின்றன. பவுலும் சில்வான் எனப்படுகிற சீலாவும் எங்கேயும் ஓடிவிடவில்லை, அவர்கள் அங்கே தான் இருக்கிறார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னையா, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்கள் இவ்வளவு நிம்மதியா, இவ்வளவு அமைதியா, இவ்வளவு மகிழ்ச்சியா பாடிக்கொண்டிருக்கிறீங்களே, இது எப்படி உங்களால் முடிகிறது? இவ்வளவு பிரளயத்துக்கு முன்பாக, இவ்வளவு பிரச்சனைக்கு முன்பாக, இவ்வளவு பூகம்பத்துக்கு முன்பாக, இவ்வளவு இருட்டில் உங்களால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று அவன் இயேசுவிடத்தில் கேள்வியை கேட்கிறான். நீ ஒரு அரசாங்க அதிகாரி, நீ ஒரு ஒயிட் கலர் ஜாப்பில் இருக்கிற, சரி சரி நீ கேட்க வேண்டியதுதான், அதுக்கு சூத்திரம் இருக்குதப்பா, எங்கள் உள்ளத்தில் இயேசு இருக்கிறார், இயேசுவோடு நாங்கள் இருக்கிறோம், அவரிடத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இருவர் மூவர் கூடி ஜெபித்தால் அங்கே இயேசு இருப்பார், எங்களோடு இயேசு இருக்கிறார், அவர் இருக்கிற இடத்துல விடுதலை ஆனந்தம், அங்கே இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறார். அந்த சிறை அதிகாரி கேட்குற, ஐயா அப்படியானால் அந்த இயேசுவை நான் என் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள,
இந்த அமைதியை, இந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள கொஞ்ச நேரத்தில் என்ன குத்தி செத்துருன்னு நினைச்சேனே, இந்த எதிர்மறை எண்ணத்தை விடுத்து வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ நான் செய்ய வேண்டியது என்ன என்று அவன் கேட்டான். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு நல்லா குளிப்பாட்டி நல்லா ஒத்தனமெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து, ஐயன் மீர் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நீர் இயேசுவை நம்பு, நீ விடுதலை பெறுவாய், செபம் பண்ணு, வேற ஒன்றுமே கிடையாது, உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பேதுரு மிக மிக அழகாக அவருக்கு கற்றுக் கொடுத்ததனை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பேதுருடைய வாழ்விலிருந்தும் பவுலடியாருடைய வாழ்விலிருந்தும் சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு இங்கே காண்பித்தேன். ஆம், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்ன தலைவர்களை நினைவு கூறுவோம், அவருடைய வாழ்வின் நிறைவை எண்ணி நாம் கொண்டாடுவோம், அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் நாமும் வாழுவோம். இயேசுவை பார்த்து சீடர்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள், நம்முடைய புனிதர்களை பார்த்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறவர்கள், நமக்காக பரிந்துரைக்கிறவர்கள், நமக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறவர்கள். நமக்கு அந்த கருத்து நன்றாக தெரியும். ஆகவே தான் பல நேரங்களில் அவரிடத்தில் ஜெபிப்பதற்காக நாம் வருகிறோம். ஆனால் அவருடைய வாழ்வின் படிப்பினைகளை நாம் செயல்படுத்தி வாழ அழைக்கப்படுகிறோம். திருவழிப்பாடு நூலிலே நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம், 5:7-8, விண்ணகத்திலே இருந்த தூதர்கள் தங்கள் கைகளிலே யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். அவர்கள் கைகளில் இசைக்கருவி வைத்திருந்தார்கள், ஆண்டவரை பாடினார்கள். சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்கள் வைத்திருந்தார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள். அவை என்ன? அதுக்கான கோனார் நோட்ஸை இங்கே திருவழிப்பாடு 5:8 சொல்லுகிறது, இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள், மக்களுக்கான ஜபங்கள், அதைத்தான் பரலோகத்தில் கடவுளுக்கு முன்பாக ஆராதனையாய் இந்த புனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவும் பவுலும் இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து கொண்டு நமக்காக ஆண்டவருக்கு இசைபாடி அவரை ஆராதிக்கிறார்கள், நமக்காக மன்றாடுகிறார்கள். ஆனால் அந்த மன்றாட்டு மாத்திரம் நமக்கு பத்தாது, நாம் அவர்களுடைய மாதிரிகளை பின்பற்றி வாழுகிறவர்களாக இருத்தல் வேண்டும். ஆகவே அவர்கள் இறை வேண்டல் புரிந்ததைப் போல, இறைவனிடத்தில் நம்பிக்கை கொண்டதைப் போல நாமும் நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் அருள் தருவாராக. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஜெப வாழ்வில் இந்த புனிதர்களை பின்பற்றி நீங்களும் வளருங்கள். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அந்த வாக்கின் அடிப்படையில் நமது மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். அன்பின் இறைவா, குருத்தவம் என்னும் திருவருட்சாதனத்தால் உமது ஆவி தங்கியிருக்கும். எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் கிறிஸ்து காட்டும் மொழியின் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். வாழ்வின் நாயகனே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் விரவால் சின்னப்பர் அணி உறுப்பினர்களை நிறைவாக ஆசீர்வதியும், அனைவரும் செய்யும் தொழிலை ஆசீர்வதியும், அவரவர் படிப்பிற்கேற்ப வேலை கிடைக்கவும், எதிர்காலம் வளமாக அமையவும், குடும்ப பொறுப்புள்ள தலைவர்களாக உருவாகவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முன்னுள் சமாதானம் நிலவுவதாக. அன்பின் இறைவா, என் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் வைத்து ஜபிக்கின்றோம். குடும்பங்களில் காணப்படும் கடன் தொல்லைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு, சமாதானம், ஒற்றுமை நிலவிடவும், ஒளியின் மக்களாக வாழவும் அருள் புரிய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியும் ஊற்றாம் இறைவா, இத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ளும் புனித பேதுரு பகுல் பக்தர்களையும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு புனிதர்களின் ஆசீர்வாதத்தால் மகிழ்வுடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரையும் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றுகின்ற அருத்தந்திரர்களாக ஜெபிக்கின்றோம். அனைவரும் தங்களது பணியினை சிறப்பாக செய்வதற்கு வேண்டிய
நல்ல உடல் உள்ள ஆன்ம பலதந்து வழிநடத்தவும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றி ஆன்மீக பாதையில் வழிநடத்தி சென்றிட அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும், அனைவரும் மக்களை நல்வழி பாதையில் நடத்தி செல்லவும், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும், நாட்டில் அமைதி ஏற்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, திருத்தூதர்களான பேதுரு பவுல் எனும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளுகிற நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். மீட்படைய எங்களுக்கு
உள்ள தகுதியை குறித்து அச்சமுறும் நாங்கள் உமது கனிவிறக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பே உள்ளோ. நமிறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி கொண்டாடுவதாவது. இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்
இரத்தத்தின் கிண்ணம் எது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இறைவா, இந்த ஒன்பதாம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற வீரவாழ் சின்னப்பர் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இன்றைய நாளில் அசன விருந்து கொடுக்கிற புனித அந்தோணியார் மன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இன்றைய தேர்பவனியில் நம்பிக்கையோடு கும்பிடு சேவை செய்வதற்காக பல்வேறு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நேர்ச்சிகளோடு வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பங்கு பெருவிழாவில் பங்கு மக்களாய், தாய் பங்கு பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற அனைவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி இவர்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமக ஒளியின் ஒளி ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் என்று நாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெயருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுழா நிறைவேறுவது போல பண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையே விலகிடாதே,
தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தவைங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பெரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள் வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெறுபெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் தெரில, நான் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். Thank you.
தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமேது.
மாக சுவாசமின்றி தவிக்கும் உயிராக உனக்காக தவித்தீங்க செய்தேன் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானே வாணி வா உயிராக உணர்வாகவா வழியாக தந்த தெய்வம் என் வாழ்கிறே உறவாடும் நேரம் இது உயிராக உணர்வாகவா வழியாக தந்த தெய்வத்தின் வாழ்விலே உறவாடும் நேரமிது தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நம் இதயத்திற்குள் வந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருவிழாவின் தொடக்கத்திலிருந்து திருப்பலியின் தொடக்கத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் வைத்தோம். திருவிழாவினுடைய நிறைவுக்கு வருகிறோம். நம் இதயத்திற்குள் வந்த நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளங்களில் இல்லங்களில் நாம் வேண்டுகிற அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவாக தர வேண்டுமென்றும் விண்ணக ஆசிரியரை நம்முடைய பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னப்பர் வழியாக நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நம்பிக்கையுடன் அவரிடம் மன்றாடுவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் மிகவும் பழம்பெரும் வரலாற்று சுவடுகளை கொண்டது நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு. தென் தமிழகத்தில் காமநாயக்கன்பட்டி குருக்கள் தங்கி பணியாற்றிய முதல் மறைப்பணித்தளம் என்றால், இந்த தென் தமிழகத்தில் குருக்கள் தங்கி பணியாற்றிய இரண்டாவது மறைப்பணித்தளம் நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு. சில நபர்கள் சொல்வதுண்டு, சாமி நீங்கள் தானே சின்ன ரோமாபுரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சின்ன ரோமாபுரி அப்படின்னு நான் சொல்லலை. நான் 27வது பங்கு தந்தை. நம்முடைய பங்கினுடைய முதல் பங்கு தந்தை யார்? அருட்தந்தை இன்னாசியார் சொன்னது. எனவே அந்த காலத்தில் இந்த பகுதிகளில் இரட்டை புனிதர்களாக இரட்டை காவலர்களாக புனித ராயப்பர் சின்னப்பரை நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு பெற்றிருந்தது. எனவேதான் பெரிய ரோமாபுரியில் திருச்சபையினுடைய இருவரும் தூண்கள் இருப்பதைப் போல இந்த சேர்ந்த மரத்திலும் இருப்பதால் சேர்ந்த மரத்தை சின்ன ரோமாபுரி என்று சொன்னார்கள். எனவே அந்த பழம்பெருமையை மீண்டும் நாம் மீட்டெடுக்கிறோம். அதனுடைய வரலாற்று மைல்கல்லாகத்தான் ரோமாபுரியிலிருந்து புனித ராயப்பர் சின்னப்பருடைய புனிதமிக்க மூட்டு எலும்புகளை பரிசுத்த திருப்பண்டமாக நாம் அருளிக்கமாக நம்முடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறோம். எனவே அந்த பெயருக்கு ஏற்ற பெருமையையும் வரலாறையும் நமது பங்கு பெற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய சேர்ந்தமரம் பங்கினுடைய 386வது ஆண்டு திருவிழாவையும் 171வது தேர் திருவிழாவையும் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் திருப்பலிக்கு தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றியவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபரும் மனநல ஆலோசகருமான அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள் நம்முடைய ஊரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் கரவொலி எழுப்பி உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய நாளில்
பேதுரு பவுலும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் மிக அற்புதமான மறையுரை ஆற்றியவர்கள் அருட்தந்தை ஜோமிக்ஸ் அவர்கள். நம்முடைய சேர்ந்தமரம் பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை, தற்போது பாளையம் செட்டி குளத்தினுடைய பங்கு தந்தை. இந்த ஆண்டு இறை வேண்டல் ஆண்டு என்றவுடன் திருத்தந்தையினுடைய சிந்தனைகளோடு மறையுரை தலைப்புகளை எடுப்பதற்காக முனைந்தேன். எனவே நாம் கொடுத்திருக்கிற இந்த 10 மறையுரை தலைப்புகளின் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள், செல்கிற இடங்களிலெல்லாம் இறை வார்த்தையை எடுத்துரைப்பவர்கள், பவுலை போல இறை வார்த்தை வாளை மக்கள் மனதில் வீசுகிற அருளை ஆற்றலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் நம்முடைய திருவிழாவில் சொன்னேன், இறை வார்த்தை எனது மறையுறையில் இருப்பதற்கு சென்னையில் பயின்ற விவிலிய கல்வி எனக்கு அடிப்படை என்று சொன்னேன். அன்றைய நாளில் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குநராக இருந்து என்னை அந்த விவிலிய கல்விக்கு அனுப்பி வைத்தவர்கள் முனைவர் அருட்தந்தை ஜோமிக்ஸ் அவர்கள். எனவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குருத்துவ பயிற்சி வாழ்விலும் ஒரு மூத்த சகோதரராக இருந்து என்னை பார்த்து அழகு பார்க்கிற, என்னுடைய பணிகளுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டுகிற, பயனுள்ள வழியில் வாழ்வதற்கான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற அருட்தந்தை முனைவர் ஜோமிக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை கொண்டாடி நம்முடைய சேர்ந்தமரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்து தற்போது காமநாயக்கன்பட்டி தூய பரலோக அன்னை பசிலிக்கா திருத்தலத்தில் ஆன்மீக தந்தையாக பணியாற்றுகிற அருட்தந்தை வி எஸ் சந்தனிராஜ் அவர்களுக்கு நம் ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய மண்ணின் மைந்தரும் சிவகிரி பங்கு தந்தையுமான அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம். சங்கரன் கோவிலினுடைய உதவி பங்கு தந்தை ஹெச்ஜிஎன் சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோசப் அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, வந்திருந்த அருட்தந்தையர்களுக்கு நாம் நன்றி செலுத்தி பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்வை வெளிப்படுத்தினோம். இங்கு இருக்கக்கூடிய அருட்சகோதரிகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த திருவிழா காலங்களில் மட்டுமல்ல, அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்து வழிபாட்டுகளை, அன்பியங்களை, பக்த சபை இயக்கங்களை நெறிப்படுத்துவதற்கு உதவி செய்கிற நம்முடைய சேர்ந்தமரத்தில் பணியாற்றுகிற மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் அனைவரையும் அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு வீரவாழ் சின்னப்பர் அணியினின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நம்முடைய பங்கின் சார்பாக ஒரு எளிய பரிசை அன்போடு நாம் வழங்குகிறோம். தலைமை அருட்சகோதரி அருட்சகோதரி மரிய தெரசா, அருட்சகோதரி மௌரா, அருட்சகோதரி பிரபா, அருட்சகோதரி வினோதா, அருட்சகோதரி அமலி, அருட்சகோதரி ஜெயமேரி, அருட்சகோதரி பிரேமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பங்கின் சார்பாக இந்த எளிய பரிசை கொடுத்து அவருடைய பணிக்கும் வாழ்விற்கும் சிறக்க நம்முடைய ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.
நம்முடைய சேர்ந்தமரம் பங்கில் திருமலாபுரத்தில் பணியாற்றுகிற இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரிகளை அன்போடு நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். அருட்சகோதரிகள் அன்போடு நான் பலிபீடத்திற்கு அழைக்கிறேன். நம்முடைய பங்கு மற்றும் கிளை கிராம பணிகளிலும் மிகச்சிறப்பாக திருமலாபுரம் மலைக்கோயில் தூய லூர்தன்னை திருத்தலத்தினுடைய பணிகளிலும் பள்ளி பணிகளிலும் தங்களை இணைத்து கொள்கிற இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரிகளுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக இந்த எளிய அன்பளிப்பையும் வீரவாள் சின்னப்பிரணியின் சார்பாக இந்த பொன்னாடையையும் நாம் போர்த்துகிறோம். தலைமை சகோதரி அருட்சகோதரி ஜெகன் மாதா, அருட்சகோதரி அஸ்வினி, அருட்சகோதரி அரசி, அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு இறை வேண்டலை குறித்து சிந்தித்தோம். இறை வேண்டல் என்பது வாய் திறந்து ஜபங்களை ஜபிப்பது மட்டுமல்ல, பாடுவது, ஒரு முறை பாடுவது, இருமுறை ஜபிப்பது என்று நாம் தியானிக்கிறோம். எனவே அந்த வகையில் நம்முடைய பங்கினுடைய பாடல் குழுவினர் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நாளின் திருப்பலியிலும் ஞாயிறு திருப்பலியிலும் மிக பிரம்மாண்டமாக இந்த 10 நாட்கள் திருவிழா நாட்களிலும் மிக அழகாக பயிற்சி எடுத்து பாடி இறை வேண்டலில் நாம் இணைவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். எனவே பாடல் குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களை பாராட்டுகிறோம். அவர்களை வழி நடத்துகிற அருட்சகோதரி வினோதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மற்ற பாடல் குழுவினரும் அழைக்கிறோம். கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, கடவுள் கொடுத்த இசை ஆசீர்வாதத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமாக இசை மீட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அன்பு தம்பி அந்தோணி ஜெனிஷ், அருமையான பிள்ளைகள் அன்பு, நிஷா, ஜெனிஃபர், மெனோ, ரோனிகா, அமல் அரசி, சுஜிதா, மரிய ஆதர்ஷியா, வில்மா, லூர்து பிரான்சிஸ், வெரோனிக், ஆமோஸ், ரோஷன், ஷாலு, ஆன்ஸ், ஸ்டெஃபி கிரேசி, சேசு அபினா, லிபி, ரிட்ஷியா, ராபின்ஷா, யூஜினா, இவர்கள் அனைவருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை உரித்தாக்குவோம். பரிசு கொடுத்து அவர்களை உற்சாக அப்படி அமைதியா நீங்கள் இருந்த இடத்துல இருங்க. உங்கள் அனைவருக்கும் வீரவாள் சின்னப்பர் அணியினின் சார்பாக சுவையான கேக்கு வழங்கப்படும். உங்கள் அனைவருக்கும் சுவையான பிரியாணி தயாராக இருக்கிறது. எனவே இரவு 1 மணி வரை அசன விருந்து நடைபெறும். சாப்பாடு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேர்பவனி நடக்கும். இரவு 1 மணி வரை பிரியாணி விருந்து உங்களுக்கு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, வழிபாட்டில் பீடத்தில் அருகிலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள் பீட பணியாளர்கள், ஆலய உபதேசியார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து மணியடித்து பாடல் இசைத்து ஜெபித்து இறை மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருவதற்கு உதவி செய்தும் பங்கு தந்தையோடு இணைந்து பங்கில் நடைபெறுகிற அனைத்து திருவழிபாடுகளிலும் மிக உறுதுணையாக இருக்கிற நம்முடைய சேர்ந்தமரம் பங்கினுடைய உபதேசியார்
திருவாளர் ஆரோக்கிய பிச்சை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய நன்றிகளை உரித்தாக்குவோம். பீடத்தில் இணைந்து பணியாற்றுகிற பீட பணியாளர்களை அன்போடு அழைக்கிறோம். ராக்கின், ஆஷிக், ரூபன், ஜான்சன், ஜோஸ், ஆரோன், ஜேசன் இவர்களுக்கு இந்த பரிசுகளை கொடுத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, விண்ணக ஆசிராக இறைவன் மழை தருகிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நன்றி ஜபத்தை தொடர்ந்து தேர் பவனி ஆரம்பமாகும். இன்றைய நாளில் இந்த 9ஆம் நாள் வழிபாட்டை மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வழி நடத்துகிற நம்முடைய சேர்ந்தமரத்தினுடைய வீரவாள் சின்னப்பர் அணியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். கேக் சாப்பிட்டுட்டு கைதட்டலாம். இன்றைய நாளில் அனைவருக்கும் அசன விருந்து வழங்குகிற புனித அந்தோணியார் மன்றத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இறுதி ஜபம் முடிந்தவுடன் புனித ராயப்பர் சின்னப்பருடைய தேர்கள் அர்ச்சிக்கப்பட்டு தேர் பவனி ஆரம்பமாகும். நாளை காலை 8 மணிக்கு ஜபமாலையும் 8:30 மணிக்கு நம்முடைய பாதுகவலருடைய பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். குடும்பமும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் நாளைய 10ஆம் திருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். நாளைய நாளில் திருப்பலியில் புதுநன்மை வழங்குகிற திரு நிகழ்வு அருட்சாதனம் நடைபெறுகிறது. திருப்பலியினுடைய நிறைவில் திருமுழுக்கு திருவருட்சாதனம் நிறைவேற்றப்படும். எனவே 8 மணிக்கு புதுநன்மை பெறுகிற 10 குழந்தைகளும் அவருடைய பெற்றோர்களும் நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள். நற்கருணை வழங்குகிற பொழுது பெற்றோர்களோடு இணைந்து வந்து இந்த முதல் திருவிருந்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுநன்மை பெறுபவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக புகைப்படம் எடுக்க விரும்பினால் ஆலய உபதேசியாரிடம் சந்தித்து பேச உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவமாக இதய அமைதியே இறைவாம், எத்திரு உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பிற்றவத்திலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உம் திரு அவையில் வாழ்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும்.